மிர்ச்சி மியூசிக் அவார்ட் சவுத் 2014ல இப்போ நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கர்னு சொல்றதா மியூசிக் டைரக்டர் சொல்றதா வாட் ஷுட் ஐ சே அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து குக்கில் சூப்பரா பாட்டெல்லாம் வந்து நீங்க பாடுங்க, அடுத்து வந்து டக்குனு வந்து மியூசிக் கம்போசர்ல இறங்கி அதுலயும் வந்து நாமினேட் ஆயிருக்கீங்க. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரா நாமினேட் ஆகுறது எவ்வளவு நல்லா இருக்கு, அப்கமிங்ல வந்து இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ ஃபீல் வெரி லவ்ட் தட் ஐ ஹவ் பீன் நாமினேட்டட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருமை அப்படின்லாம் சொல்றத விட ஐ ஃபீல் வெரி லவ்ட். பக்கம் வந்து சிங்கிங், ஒரு பக்கம் வந்து மியூசிக் கம்போசிங், எதில் வந்து காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காம்படிஷன் எல்லாத்துலேயுமே இருக்கு. வாழ்க்கைன்னு பார்த்தாலே எல்லாத்துலேயும் கிளாஸ் ரூம்லேருந்து காம்படிஷன் தான். பட் காம்படிஷன் டசன்ட் அஃபெக்ட் பேஷன் ரியலி. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இங்கே அவார்டு வந்து எப்படி, நீங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஷெல்ஃபில் வைப்பீங்களா, ஓரமாக வைப்பீங்களா, ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா வின் பண்ணிங்கன்னா? இல்லை, அவார்டு நல்ல பெருசாக இருந்ததுன்னா வீட்டு வாசல்லே கதவு பக்கத்துலேயே வச்சிடலாம். சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது இல்லை. பட் ஆனால் மோர் சீரியஸ் நாட் ஐ ஃபீல், எனக்கு ரேடியோ மிர்ச்சி அவார்டுங்கிறது ரொம்ப பெருமையான அவார்ட். பிகாஸ் ரேடியோ மிர்ச்சி ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் தட் ப்ரமோட்ஸ் யங்ஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் ஜென் ஒர்க்கு, புதுசாக இருக்கிற மியூசிக்லாம் நிறைய ப்ரமோட் பண்ணாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் ரோல் இல்லாமல் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் சிங்கர் ரோல் எடுக்கணும்னா நீங்கள் யாரோட ரோலை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஐ பிலீவ் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் த சேம் பொட்டென்ஷியல். பட் அந்த பொட்டென்ஷியல் வந்து அது செயல்பாடு இழக்கிறதுனால தான் அவங்களால அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி திங்ஸ் பண்ண முடியல. ஸோ டு மீ எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. ஸோ ஒருத்தர் பேர் சொல்லணும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஐ தெர் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஐ லுக் அப் டு, எவ்ரிபடி அரவுண்ட் மீ.